ஐயோ காசு இல்ல, என்ன பண்றது? இருக்கிற நம்பருக்கு ஃபுல்லா போன் அடிச்சு கேப்போம். ஹலோ மாப்ளா, சொல்லு மாப்ளா, கொஞ்சம் அர்ஜென்ட், காசு ஒரு 100 ரூபாய் வேணும். அச்சோ, கையிலயும் எதுவும் காசு இல்ல, அக்கௌண்ட்ல கூட 20 ரூபாய் தான் இருக்கு. சரி மாப்ளா, வச்சிடறேன். ஒரு 100 ரூபாய் கூட இல்லாம எதுக்குற நீ எல்லாம் இருக்க? மானம் கட்டல. அடுத்தவன கால் பண்ணும். ஹலோ, ஆ மாப்ளா சொல்லுடா, கொஞ்சம் எமர்ஜென்சி, காசு ஒரு 100 ரூபாய் வேணும். கொஞ்சம் முன்னாடி போன எடுத்து கூடாது, இப்பதான் நண்டா கேட்டான், 100 ரூபாய் கொடுத்தேன். அக்கௌண்ட்ல கூட ஏதோ ஒரு 20 ரூபாய் தான் இருக்கு. கோச்சிக்காதடா, சத்தியமா கோச்சி பண்றா. அவன் கேட்டா குடுக்கற, நான் கேட்டா குடுக்க மாட்டியா? மயிறு என்ன, எவனை கேட்டாலும் 20 ரூபாய் தான் இருக்குன்றானுங்க. இப்படி வேணா கேட்டு பாக்கலாம். யா சொல்ல வச்ச, மச்சான் காசு ஒரு 500 ரூபாய் வேணும். 500 ரூபாய் மச்சான், யாயிட்டா 100 ரூபாய் தான் இருக்கு. உடனே ஜிபே அந்த 100 ரூபாய் அனுப்பிச்சு விடு. உனக்கு 500 ரூபாய் தேவன் சொன்ன. ஆமா, எவன்டா கேட்ட காச முத குடுக்கறீங்க? 100 ரூபாய் வேணும்னு கேட்டா 20 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதான் கொஞ்சம் முன்னாடி போய் யோசிச்சு 500 ரூபாய் வேணும்னு கேட்டா 100 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்ற. அதான் கொஞ்சம் உன்கிட்ட கேட்டு பார்த்தேன், நீ மாட்டிக்கின. இன்னைக்கு யார ஏமாத்துற? நான் யாரையுமே ஏமாத்துற, என் மூளைய வச்சு நான் வாங்கினேன். சரி வா போலாம்.